வாழ்க வளமுடன் போல உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா அவர்களின் கற்பனை சிதற்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா சரிதான் ஆனா உங்க பார்வையை பார்த்தா நீங்க யாரையோ தேடுறது மாதிரியே இருந்தது என்றான் ஜெய் விடாமல் மெலிதான முருவனுடன் தோள்களை குலுக்கி கொண்டவன் நான் இடத்தை சுத்தி பாக்குறது உங்களுக்கு ஆள தேடுறது மாதிரி தோணுது போல இருக்கு என்றான் உதடு பிதுக்கி எனிவேஸ் தேங்க்ஸ் நான் கேட்ட மறு வினாடி எனக்கு நேரம் தந்ததுக்கு என்று மலர்ந்த இதழ்களுடன் அவனின் கரம் பற்றி நட்புடன் குலுக்கியவன் தம்பதியர் இருவரிடமும் சின்ன தலையசைப்புடன் வெளியேறினான் மரியாதை நிமித்தமாக அவனோடு பார்க்கிங் வரை சென்று அவன் கார் கிளம்பியதும் உள்ளே வந்த ஜெய்சங்கரின் மனதிலோ பலவித சந்தேகங்கள் எழுந்தது சேனலின் வளாகத்தை விட்டு வண்டி வழிக்கு சென்று சாலையில் தன் தடத்தை பதித்ததும் அவன் முகம் அடக்க முடியா கோபத்தில் சிவந்து போனது ஆக நான் வர்றது தெரிஞ்சே அவாய்ட் பண்ணிருக்க மனதில் சினம் கட்டுக்கடங்காமல் கடங்காமல் கை முஷ்டிகளை இறுக்கி பற்களை அழுந்த கடித்தவன் என்கிட்ட இருந்து எத்தனை நாள் நீ தப்பிக்க முடியும் பாத்துடுற நீ எங்க ஓடி ஒழிஞ்சாலும் சரி அப்படியே விடப் போறதில்லை என்று ஆவேசமாக தீர்மானித்தவனுக்கு நேர் மாறாக புதட்டில் சின்ன முறுவல் தோன்றியது இந்த நிகழ்ச்சியை வேறு தேதியில் ஒத்துக்கொண்டு இவன் நேரத்தை சட்டென்று மாற்றி மாற்றி அமைத்ததே அவளை திடுமென்று சந்திக்கத்தானே அப்படி இருந்தும் ஏமாற்றி விட்டாள் அருகில் அமர்ந்திருந்த முருகனுக்கு சற்று முன்னர் அவன் சம்பந்தமில்லாமல் அலுவலகத்தை சுற்றி பார்த்ததிலேயே விஷயம் மிருணாலினி பற்றியது என புரிந்து விட்டது ஆனால் அதற்கு மேல் அந்த பெண்ணின் விஷயத்தில் வேற எதையும் அவர் தெரிந்து கொள்ள முடியாதபடிதான் அவனுடைய நடவடிக்கைகள் இருந்தது பிற்பகல் மூன்று மணி அளவில் அறைக்கு வந்த மிருணாவை ஜெய் கூர் பார்வை பார்க்க அவளோ அவன் எதிரே இயல்பாக அமர்ந்தபடி புரோக்ராம் முடிஞ்சிச்சானா அண்ணி உங்க ஸ்கிரிப்ட தயார் பண்ணிட்டாங்களாமா இல்லைன்னா இந்நேரம் நேரம் இருக்குதே நான் பார்க்கட்டுமா என்றார் இல்ல மிரடா புரோகிராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் இனிமேதா என்றவன் தொடராமல் அவளை ஆழம் பார்க்க இடையில் நிறுத்த அவள் முகத்தில் பதற்றம் அப்பட்டமாய் வந்து போனது இனிமேலா எளிதா எல்லாரும் வர்றாங்களா என்றாள் பரபரப்புடன் நீ யார் சொல்ற என்றான் அவன் புருவம் சுருக்கி ஒன்றும் புரியாதவனாக நடித்தபடி ஒரு கணம் பதில் சொல்ல முடியாது தடுமாறியவள் அதான் காலையில அவசர ஷூட்டிங் எல்லாம் தயார் பண்ணீங்களே என்றாள் பரிதவிப்புடன் ஓ நீ அந்த காலையிலே முடிஞ்சிருச்சு நான் என்னுடைய நிகழ்ச்சியை ஏதோ நகைச்சுவை சொல்வது போல் அவன் பெரிதாக புன்னகைக்க இவள் மருந்தை ஒழுங்கியவளாக பதிலுக்கு சிரித்து வைத்தாள் வழக்கமான தன் சமையலை செய்வதற்கு கூட எழுந்து வெளியே செல்லாமல் ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை வெறித்திருந்தாள் மிருணாலினி ஒவ்வொரு வருடமும் இப்படித்தான் இந்த நாளில் மட்டும் நேரமாக எழுந்து பெற்றவர்களின் முகத்தில் விழிக்க பிடிக்காதவளுக்கு அலுவலகத்திற்கு கிளம்பும் நேரம் நெருங்கும் வரை உள்ளேயே அடைந்து கிடப்பாள் பொன் மஞ்சளில் அடர் சிகப்பினால் எம்பிராய்டி போட்ட குர்த்தியும் அதற்கு பொருத்தமாக சிகப்பு வண்ண பிளாசோ பேண்டும் அணிந்திருந்தவள் அதே வண்ண ஸ்டோலை எடுத்து தன் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு வேகமாக கதவை திறந்து மடமடவென்று வாசலுக்கு விரைய திருமூர்த்தி கிட்டத்தட்ட அவளின் பின்னே ஓடி வந்தார் மெருமா அவரை திறந்தையும் பாராது சட்டென்று கை நீட்டி அவர் பேச்சை தடுத்தவள் ஒவ்வொரு வருஷமும் நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்றதும் அதை நான் ஏத்துக்க மறுக்கறதோ என் கண்களை இறுக மூடி திறந்தவள் இது பதினோறாவது வருஷம் ப்ளீஸ் இந்த வருஷமாவது எதுவும் சொல்லாம தயவு செஞ்சேன் என்ன நிம்மதியா விட்டுடுங்களே என்றாள் சோர்வாக சரிமா என்று தழு தழுத்தவரின் குரலில் ஒரு நொடி இவள் விழிகளும் கலங்கித்தான் போனது இறந்தும் தன்னை சமாளித்துக் கொண்டவள் வேகமாக தன் வண்டியில் ஏறி கிளம்பி சென்றாள் ஆண் என்று பாராமல் அப்படியே மடங்கி அமர்ந்து அவர் குலுங்கி குலுங்கி அழு துவங்க பாய்ந்து வந்து கணவரை பிடித்து கொண்ட துளசி தானும் பொங்கி அழுதபடி அவரை தேற்ற முயன்றார் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் துளசி என் பொண்ணுக்குனா நியாயம் செய்யல அவளுக்கு உறுதுணையா நிக்க வேண்டிய நேரத்துல உன் பேச்சு கேட்டு ஒதுங்கி இருந்துட்டேன் என்று கதறி அழுதார் இல்ல எல்லாம் என்னால நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தேன் இதெல்லாம் நடந்துருக்காது எல்லாம் என்னால தான் என்று அவர் தலையில் அடித்து கொண்ட அழர் வேகமாக மனைவியின் கைகளை பிடித்து தணித்தவர் பிள்ளையோட பிறந்தநாள் அதுமா என்னது தலையர் அடிச்சு தழுவுற என்றார் மூர்த்தி கோபமாக ஐயோ என பதறி போன துளசியும் கடவுளே என்று கை வைத்தவர் நாமாவது கோயிலுக்கு போய் அவ பேர்ல ஒரு வரலாமா என்றார் நான் போய் மாத்திட்டு என தளர் நடையுடன் எழுந்து செல்பவரை பார்த்து துக்கம் தொண்டையை அடைத்தது இவருக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு வந்த முதல் பிறந்த நாளில் மூர்த்தி வழக்கம் போல் ஆசையுடன் மகளை வாழ்த்த முயல அவளோ வெடுக்கென்று பேசினாள் எனக்கு ஏன்னு சாவு வரலோட நாட்களை தள்ளிட்டு இருக்கேன் என்று முகத்தை சுழித்தவளை கண்டு துளசி கோபத்துடன் மிருடா என் அதட்டியபடி அவளை அடிக்க கை ஊங்க மூர்த்தி விரைந்து மனைவியின் கைப்பற்றி தடுத்தார் என்ன சேரணி என்றார் சினத்துடன் அவரின் கேள்விக்கு மகள் ஏளனமாக பதில் அளித்தாள் தெரியல எப்போது போல அடிச்சு மூளையில தள்ள போறாங்க அவளின் வார்த்தைகளில் துளசி விக்கித்து நிற்க மூர்த்தியின் வெளிகளோ தன் மனைவியை கடுமையாக குற்றம் சாட்டியது கலங்கி போய் நின்றிருந்த தாயின் புறம் சற்றும் திரும்பாது தந்தையை பார்த்தவள் இனி ஒரு முறை எனக்கு இந்த மாதிரி வாழ்த்து ஏதோ சொல்லிடறீங்க என்று விட்டு தன் அறைக்குள் புகுந்து விட்டாள் பதினேழு வயதில் அவள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு இன்றளவும் துளசி அவ்வளவு சீக்கிரத்தில் மகளை எதுவும் கடைந்து கூட பேசியதில்லை அவ்வளவு அவள் தன்னிடம் பேச்சை முற்றிலும் நிறுத்திவிட்டதால் கணவரிடமாவது தந்தை என அவள் சுமூகமாக இருக்கட்டுமே என்று இவர் ஒதுங்கி இருந்து பார்த்தும் கூட அவளிடம் இன்று வரை எந்த மாற்றமும் வரவில்லை தன் சிந்தனையிலிருந்து வெளிவந்து பெருமூச்சொன்றை வேகமாக வெளியேற்றியவரிடம் வந்த திருமூர்த்தி மகன் பேசுவதாக சொல்லி அலைபேசியை கொடுக்க உள்ளிருந்த அத்தனை வேதனைகளையும் அவரிடம் கொட்டி அழ ஆரம்பித்தார் துளசி தன் கேபினுக்குள் நுழைந்த மிருநாளியை ஹாப்பி பர்த்டே என்ற மலர்ச்சியுடன் மணி கட்டி அணைக்கவும் கவலையை மறைத்து சிரித்த முகமாக தேங்க்யூ நீ என்று ஏற்றுக்கொண்டாள் அவள் ஹே மணி திஸ் இஸ் நாட் ஃபேர் காலையில அந்த பக்கம்னு கேட்டதுக்கு அத்தனை கதைகளை அளந்து விட்டுட்டு கடைசில உங்களுக்கு வாழ்த்து சொல்லத்தான் நீங்க வந்தியா பிரியா போலியாக கோபித்தபடி வாய்விட்டு கல வென்று நகைத்த மணியோ அப்பவே சொல்லியிருந்தா நீ எனக்கு அவளுக்கு விஷ் பண்ணிருப்பியே என்று கண் சிமிட்டினாள் அல்ப என்று அவள் தோளை தட்டிவிட்டு மிருவின் கரம் பற்றி வாழ்த்து கூறினாள் பிரியா புன்னகை முகமாக அதை ஏற்றபழி வேகமாக வெளியே தள்ளி சென்றாள் மணிகர்ணிகா என்ன நீ என்று வியப்புடன் பெண் வினவ நீ வா சொல்ற என்று அவளை விடாது இழுத்து சென்று அவள் நம்ம கணவரிடம் அதிகாரமாக மிரும ஆச்சரியமாக ஜெய்சங்கரை பார்க்க அவனோ மனைவியை புரியாது பார்த்தான் என்னடி சொல்ற எனக்கு புரியலையே உங்கள பல்லை கடித்தவள் உங்கள்ட்ட நான் கலையில என்ன சொன்ன என்றாள் கோபமாக தன் வெளிகளை உருட்டி என்ன சொன்ன சிறிது யோசித்தவன் ஏய் சாரி 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 என்று விட்டு வேகமாக மிருமின் கைப்பற்றி மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் என்றவளை மனதார வாழ்த்தினாள் ஹோ இதுக்குதான் உங்களை இந்த மெரட் மிரட்டாங்களா தேங்க்யூ அண்ணா என்றாள் சிரிப்புடன் உம் அடுத்து என்று மணி தொண்டையை கணிக்க பார்த்திருந்தவளுக்கு எல்லாமே சிரிப்பாக இருந்தது ஷோ போத விடு நனி அண்ணா பாவம் என்றாள் அவள் தோல் தொட்டு ஏ நோனோ நோ நோனோ அப்படிலாம் இல்ல ஆக்சுவலி இவ்வளவு நானும் என்ன பேசி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு ராத்திரி டின்னர் உனக்கு எங்களோட ட்ரீட் தான் என்றார் ஜெய் புன்னகையுடன் என்ன அதெல்லாம் வேண்டானா என்ன அவசரமாக மறுத்தாள் மெருணா ஏ ஏன் வேண்டாங்கிற உனக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா என்ன அவளை அதட்டினாள் மணி எதுவும் இல்ல ஆனா இதெல்லாம் எதுக்கு எனக்கு இதுலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ சுமாரு உனக்கு எதில்தான் ஆர்வம் இருக்கு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி நீ எங்க கூட டின்னர் வர தட்ஸ் இட் ஷோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்று இவள் கெஞ்சலில் இறங்க நீ எதுவும் பேசாத வீட்டில் ஆகாஷ் கிட்ட வர சொல்லிட்டான் அவன் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பாட்டிக்கு இதை தான் போட்டுக்குவேன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு போயிருக்கான் தெரியுமா என்னை மற்றவள் சொன்னதும் மிரு திகைத்து பிழைத்தாள் ஹே அண்ணே இப்படி என்றாள் பரிதாபமாக எல்லாம் அப்படித்தான் என்று மணி கர்ணிகா கைகளை கட்டிக்கொண்டு அமர்த்தலாக மொழிய இவள் ஜெய்யை திரும்பி பார்த்தாள் என்கிட்ட எதுவும் ஆதரவு எதிர்பார்க்காத இவளை பார்த்த நாள் முதலாவே எங்களோட திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே இவளோட ஆட்டத்தை மீறி என்னால எதுவும் செய்ய முடிஞ்சதில்ல உம் என்ற சோகமாக கைகளை விரித்தான் ஜெய் உங்கள இப்ப வேணா வீட்டுல கவனிச்சுக்கிறேன் உம் என்று மணி மிரட்ட அப்பாடி அந்த அளவுக்கு தள்ளி போட்டியே அதுக்குள்ள நான் ஏதாவது சமாளிச்சிருவேன் என்று அவள் பெருமை பீற்ற மிருவின் முதட்டிலோ புன்னகை அரும்பியது இவர்களுடன் சென்று வந்தால் மனதிற்கு ஒரு நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி கொண்டவள் ஓகே விஷ் பட்ரீட் நாகப்ப என்றாள் கராராக நோ நான்தான் முடிவெடுத்த என்றவள் மறுக்க அண்ணி அண்ணா கிட்டதான் நீங்க உங்க முடிவ மாத்த மாட்டீங்க ஏக்கிட்டா அது எப்படி வாதம் பிடிக்காதுங்க ப்ளீஸ் 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 என்றாள் அவள் கருத்தை பற்றி கொண்டு என்ன ஜிபி பி எப்படி பண்றா பார்த்திருந்தவனம் ஏமா நாங்கள் கொடுத்த அண்ணன் நீ கொடுத்தா அண்ண எதுக்கா மாத்துற மணி சொல்றது மாதிரி இந்த முறை நாங்க கொடுக்கறோம் இன்னொரு முறை வேணா நீ கொடு என்றாள் ஜெய் சுலபமாக ஆ இது ஓகே என்று மணி ஏற்றுக்கொள்ள மெருவும் அதற்கு மேல் மறுக்க வழியின்றி ஒத்துக்கொண்டார் மாலை நான்கு மணி அளவில் ஏதோ ஒரு அன்போன் நம்பரிலிருந்து அவளின் கைபேசிக்கு அழைப்பு வர நெற்றியை மிரணா இணைப்பை ஏற்றாள் ஹலோ என்றவளின் குரலுக்கு எதிர்முனை மௌனம் காக்கவும் குழப்பத்துடன் காதலிருந்து விலக்கி திரையை பார்த்து இணைப்பை உறுதி செய்தவள் மீண்டும் குரல் கொடுத்தாள் சரியா ஆறு மணிக்கு ஏ வண்டியோட உனக்காக ஓ ஆபீஸ் வாசல்ல காத்துட்டு இருப்ப வெளிய வந்து என் கூட கிளம்புறனி அவளிடம் எந்த ஒரு அறிமுகமின்றி ஒரு குரல் அதிகாரம் செய்யவும் மெரினாவின் முகம் கடும் சீற்றத்தில் சிவந்து போனது யார் நீ உனக்கு எவ்வளவு என்று கிளம்ப ஏட் ஆப் நான் சொன்னதை செய்ற நீ அவ்வளோதான் என்கிற குரலின் அதட்டில் அப்பொழுதுதான் அவளுக்கு அதை புரிய வைக்க இதயம் திக்கென்று அதிர்ந்து தன் துடிப்பை நிறுத்தியது நட்புகை எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி